இன்றைய மன்னா சங்கீத 89:35. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். மீண்டுமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாவீதுக்கு எப்படி வருகிறது பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், தாவீது என்கிற இடத்தில் உங்களது பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களது பெயரை வைத்து சொல்ல விரும்புகிறார், பொய் சொல்ல மாட்டேன். பொய்யுரையாத தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன், உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் அல்லவா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாகாமல் மேலாக்குவேன். அந்த வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். உங்களை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார் அல்லவா, அதை பெருக செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார் அல்லவா, அது அவர் பொய்யுரைக்கவில்லை, அதை செய்து காண்பிப்பார். நீ வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அது பொய்யுரைக்கவில்லை, அதை நிறைவேற்றுவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அது பொய்யல்ல, அதை நிறைவேற்றுவார். ஆகவே உற்சாகமாயிருங்கள், அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கும் உங்களோடு பேசுகிறார், அதில் அவர் உண்மை உள்ளவர். ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் பொய்யுரையாத தேவன், எங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறும். நீர் வாக்குமாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். எங்களை ஏமாற்றுகிற தேவன் அல்ல, சொன்னதை நிறைவேற்றுகிறவர், எங்களை வழி நடத்த வல்லவர், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை காணப்படுகிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் தாவீதின் தேவன் எங்களுடைய தேவன். அற்புதங்களை செய்யப்படக்கான் என்று இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. கர்த்தர் இன்னைக்கு உங்கள் நாளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.